அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃப்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ஒரு சூப்பரான ஆட்டு நுரையீரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயில் ஊற்றிக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்றலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்றலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்த பிறகு இதில் 1 தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடலாம். அடுத்து 1 3 பச்சை மிளகாய் எடுத்து நேராக கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம். இப்போது தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு தக்காளி வெங்காயத்துலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதுக்குரிய மசாலா சேர்த்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா லைட்டாக தீஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஆட்டு நுரையீரல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆட்டு நுரையீரலை நல்லா க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா ஒரு மாதிரி ரத்த ரத்தமாக நுர நுறையாக வந்துட்டு இருக்கும். அதனால 1 to 10 times நல்லா கழுவிடுங்க. இப்போ நுரையீரல் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்து 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை புளிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் லெமனாகவே எடுங்க போதும். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். 1 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நுரையீரலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி 1 10 நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்ல கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. இதை நல்லா கிளறி விட்டலாம். நுரையீரலும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கும்போது இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு 1 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ரொம்ப ட்ரை ஆக தேவையில்லை, லைட்டான பதத்துக்கு ட்ரை ஆனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆனாலே போதும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. பாருங்கள், கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இப்போது கடைசியாக இதில் 1 கொத்தளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை தூவிடலாம். அவ்வளோதான் நமக்கு செம சூப்பரான ஆட்டு நுரையீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 வாட்டி குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். பெரியவங்களும் இதை சூப்பராக சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா சாம்பார், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் செம பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெறுவாயிலேயே நம்ம சாப்பிடலாம், அந்த டேஸ்டா இருக்கும். இந்த ஆட்டு நுரையீரல் வறுவலை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆட்டு நுரையீரல் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.